ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, நீ எது செய்தாலும் தவறாகவே முடிந்து விடுகிறது. நல்லதே செய்தாலும் அது தீமையில்தான் முடிகிறது. செய்யாத தவறுக்காக தண்டனையும் பழிகளும் சுமக்கிறாய். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல்தான் நீ வாழ்கிறாய். ஆனால் உன் பெயர் கெட்டு போகும் அளவு விமர்சனங்கள் குவிந்து கொண்டு இருக்கின்றன. செய்யும் நன்மைக்கு பாராட்டும் புகழும் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் செய்யாத தவறுக்கு வீண் பழி சுமக்கும் இந்த காலகட்டத்தில்தான் நீ வாழ்கிறாய் என் தங்கமே. உன்னை சிறிதளவு கூட புரியாதவர்களின் மத்தியில்தான் உன் வாழ்க்கை போராட்டம் நடக்கிறது. நீயும் உன்னை பற்றியும் நீ செய்யும் நல்ல விஷயத்தை பற்றியும் புரிய வைக்க பாடாய்படுகிறாய். ஆனால் அதற்காக நீ உபயோகிக்கும் வார்த்தை கூட உனக்கு எதிராய் திரும்பி சரி செய்கிறது என் தங்கமே. உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், உன் மேல் உள்ள பழிகளையும் கெட்ட பெயரையும் போக்கிவிட வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்தனை கூட நீ செய்கிறாய். நீ எதை செய்தாலும் தவறு என்றுதான் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். உன்னை பொறுத்தவரை நான் எந்த தவறும் செய்யவில்லையே, என்னை ஏன் எவரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கலங்குகிறாய் என் கண்மணி. ஆனாலும் நீயும் ஒரு தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன தெரியுமா என் கண்ணே? உன்னை தவறு என்று சொல்பவர்களுக்கும் உன்னை விமர்சிப்பவர்களுக்கும் உன்னை நிரூபிக்க பாடுபடுகிறாய். இது பெரும் தவறு என் தங்கமே. வீணான வேலை இது. நீ யார் என்று உனக்கு தெரியும். பிறகு என் குழந்தை யார் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். இதை விட நீ யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை என் குழந்தையே. பழி சொல்பவர்கள் யாரும் வழி சொல்வதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில் மட்டுமே இருக்கிறது. உன்னை மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை காதில் வாங்கி கொள்ளாதே என் செல்லமே. நீ வார்த்தையால் ஒருவர் மனதை காயப்படுத்திவிட்டால் அது கொலை பாவத்திற்கு சமம். அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னை எதிர்க்க யாரும் இல்லாமல் போனால் உன் பலம் உனக்கு தெரியாது என் தங்கமே. அதனால் எதிரியை உன் எதிரிலேயே வைத்துக்கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. ஏன் தெரியுமா? அவர்கள் கண்ணில் நீ படும்போதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார்கள். ஏன் உன்னை தூசி என்று சொல்கிறோம் என்று வேதனைப்படுவார்கள். உன்னை ஒதுக்குபவர் முன்னே நிமிர்ந்து நில். புகழப்படும் இடத்திலே அடக்கமாக நில். உன்னை விமர்சனம் செய்யும் இடத்தில் மௌனமாக நில். உன்னை விரும்பும் இடத்தில் அன்பாயிரு என் குழந்தையே. தோல்வியடைந்தால் உன்னை விமர்சனம் செய்வார்களோ என்று எண்ணி முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உண்மையிலேயே தோல்வி. உன்னை யார் புரிந்தாலும் புரியாமல் போனாலும் உன்னுடன் உன் சாயப்பா உன்னுடனேயே இருக்கிறேன். உன்னை நான் அறிவேன். அதனால்தான் தினமும் என் வார்த்தையால் உன்னை தேடி வருகிறேன். அடுத்தவர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் காலத்தை வீணாக்காதே என் தங்கமே. உன் கடமையை நீ செய். நீ யார் என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். அதற்கு என்றும் உன் சாயப்பா உன்னோடு இருந்து துணை புரிவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். இந்த வாக்கு அனைத்தும் உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக இருக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.